ஹலோ, ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் பிரியாணி பத்தல். என்னடா அது ஐஸ் பிரியாணின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஐஸ் பிரியாணியை பற்றி போட்டிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம பழைய சாதம் வந்து முத நாள் நைட்டு ஊற போடுவோம், அதுதான் அந்த பழைய சாதத்தை தான் ஐஸ் பிரியாணின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணோன்னா, அந்த சாதத்தை நல்ல தண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழஞ்சி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைக்கும் போது பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சீரகம், தேவைப்படுறவங்க பிடிக்கும்னா சீரகம் கொஞ்சம் நிறைய போடுங்க. பெருங்காயத்தூள் ரெண்டையும் போட்டு நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கலக்கி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணும், முறுக்கொலக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புளிஞ்சு எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை வேஷ்டி இல்லை வெள்ளை துணி எதுனாலும் ஓகே, அதை வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு அதுக்கு மேலே புளிஞ்சு விடணும். இல்லைன்னா அது எல்லாமே அப்படியே பிடிச்சிக்கும் ஈரத்தில். ஸோ ஈர துணியில் புளிஞ்சு விடும்போது உங்களுக்கு நல்ல வெயிலில் காய வைக்கும்போது நல்ல மொறுமொறுன்னு காஞ்சி வரும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, உருண்டை உருண்டையாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கில்லு வத்தல்னு பேர் அதுக்கு. வெங்காய வத்தல்னு சொல்லுவாங்க. என்னென்னா, சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அந்த மாவில் கலந்து கிள்ளி கிள்ளி வைக்கணும். அதுக்கு பேர் தான் கில்லு வத்தல். ஸோ பார்த்திங்கன்னா, நான் ஒரு பக்கம் கில்லு வத்தல் வச்சுருப்பேன், ஒரு பக்கம் உலக்கில் புளிஞ்சது வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு நாலஞ்சு நாள் நல்ல வெயிலில் காய விடணும். காய விட்டால் ரொம்ப நல்லா காஞ்சதுக்கப்புறம் உடைச்சிங்கன்னா டக்குன்னு உடையும். அந்த பதத்தில் எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.